சில அரசியல் சக்திகளுக்கு அறம் மானம் நேர்மை என்பது துளியும் இல்லை. முதலமைச்சர் MKStalin கடும் விமர்சனம். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை தடுக்க வேண்டும், இபிஎஸ் வலியுறுத்தல். பெட்ரோல் குண்டு எங்கு எப்போது வீசப்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள். தமிழக அரசை சாடிய ஓபிஎஸ். பெட்ரோல் குண்டுகளை வீசுவது இஸ்லாமியர்களா பாஜகவா? சீமான் கேள்வி. பேக்கரியில் சாண்ட்விச் சாப்பிட்ட மூன்று சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டையில் அதிர்ச்சி சம்பவம். அதிமுக அலுவலக ஆவணங்கள் ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து மீட்பு. சிபிசிஐடி தகவல். ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு. சென்னை ஹைகோர்ட்டில் திருமாவளவன் மனு. அங்கீகாரமற்ற மனைப்பதிவு செய்தால் நடவடிக்கை தேவை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பவானிசாகர் அணைக்கரையில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள். வனத்துறை எச்சரிக்கை. பிரதமர் மோடி இன்று ஜப்பான் பயணம். ஷின்ஷோ அபே இறுதி சடங்கில் பங்கேற்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி 2 நாட்கள் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். 200 கோடி பண மோசடி வழக்கு. ஜாக்லின் பெர்னாண்டஸிற்கு இடைக்கால ஜாமீன். புதிய கட்சியை தொடங்கினார் குலாம் நபி ஆசாத். ஜனநாயக ஆசாத் என பெயர் சூட்டினார். ஜெர்மனியில் களை கட்டிய பீர் திருவிழா. உற்சாகத்தில் மிதந்த மக்கள். சென்னையில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை. பொதுமக்கள் மகிழ்ச்சி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.